வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் டூ இன்றைக்கி வீடியோவில் உங்களோட ட்ரைபல் சிப்பை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது உங்களோட ட்ரைபல் சிப் ரோமண்டைன்ஸு செப்டம்பர் பதிமூணாம் தேதி நடக்க போகிறா ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டோனுக்கு வர போகிறாரு அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதியாகிடுச்சு இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதாவது செப்டம்பர் பதிமூணாம் தேதி ஸ்மாக்டவுன் வந்து யூஎஸ்ஏ டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய டபுள் டபுள்யூடபுள்யூ ரிட்டன் கொண்டுட்டு வராங்க இதில் ரிட்டன் கொண்டுட்டு வராங்க அப்படின்னா இந்த ஸ்மாக் டவுனில் கூட நம்மளுடைய சோலோவுக்கும் நம்மளுடைய கோடிக்கும் கூட சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு மேட்ச் நடக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்ருக்கு ஒருவேளை இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னா இதில் ரோமடென்ஸோட ரிட்டன் கூட இருக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போயிட்டுருக்கு அதாவது இது வந்து க காபி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் சம்மர் சம்மர்ஸ்லாம் தான் இந்த மேட்ச் நடக்கிறப்போ ரோமன் டேன்ஸ் ரிட்டன் வந்துட்டார் அப்போ மாதிரி திரும்பி இந்த ஸ்மாக் ஹோலில் நடக்கிறப்போ ரோமன் டென்ஸ் ரிட்டன் வந்துட்டாங்க அப்படின்னா ஃபேன்ஸ் ஏற்றுக்கோங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஏற்றுக்க மாட்டாங்க தான் இது இல்லாமல் ரோமன் டேன்ஸ் ரிட்டன் அப்படி வந்துவிட்டால் அப்படி ப்ளட் லைனில் இருக்க எல்லாருமே நம்மளுடைய ரோமன் டேன்ஸை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா ஒருவேளை நம்மளுடைய ஜிம்மி கூட ரிட்டன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஜிம்மியோட ரிட்டன் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க ஆனால் எப்போ தான் நம்மளுடைய ப்ளட் லைனில் வந்து நம்மளுடைய ஜிம்மி இணைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடைய நம்மளுடைய ஃபேன்ஸ் இருக்காங்க அது இல்லாமல் நம்மளுடைய ரோமனென்ஸு ரிட்டன் வராது அது இல்லாமல் நம்மளுடைய ஜிம்மி ரிட்டன் வராரு அப்படின்னா இதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டா நம்மளுடைய பாலகம்மன் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக போய்கிட்டு இது இல்லாமல் இப்போ இது இங்கே வர்றாங்க அப்படின்னு பாசிபிலிட்டி இருக்குது அப்புடின்னா இதோட ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது ராக்கு கூட இந்த ஸ்மாக்டோன் வந்து இப்போ வியூஸை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களா அதுக்கு கூட ஒரு ப்ரொமோஷனுக்காக கூட நம்மளுடைய ராக்கே வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போயிட்டுருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ஸ்மாக்டோனை வந்து ஃபாக்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணுறப்ப நம்மளுடைய ராக்கு வந்தார் அதே மாதிரி நம்முடைய ராக்கு கூட இந்த ஸ்மாக்டவுனுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புடின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக போய்கிட்டு இருக்குது இப்படி அப்படி ஒருவேளை நம்மளுடைய ராக்கு வந்து இந்த ஸ்மாக்டவுனுக்கு வந்தார் அப்புடின்னா நம்மளுடைய கோடிக்கும் நம்மளுடைய ராக்குக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சல் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த ஒரு ஸ்டோரியை கூட நம்மளுடைய டபுள் டபுள்யூ பில்டப் பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக போய்கிட்டுருக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும் தான் அதாவது நம்மளுடைய ராக்கே சொல்லியிருக்காரு கொடி நான் திரும்பி டபுள் டபுள்யூக்கு வரும்போது இந்த சாம்பியன் எனக்கு வேணும் இதுக்காக நான் கண்டிப்பாக உங்கள் கூட மோதுவேன் கொடி அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ராக்கே சொல்லியிருக்காரு அதுக்கான ஒரு பில்டப்பை கூட நம்மளுடைய ராக்கை வந்து கிரியேட் பண்ணலாம் அதாவது நம்மளுடைய கோடி கூட ஏன்னா நம்மளுடைய கோடி நினச்சிக்கலாம் அதாவது சரி இதுக்கப்புறம் நம்மளுடைய பில்லனோட அந்த ஒரு கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் தான் கதையை ஆரம்பிக்க போகுது அதுக்கப்புறம் கூட நம்முடைய ரசல் மனித ஃபார்ட்டி ஒனில் நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்க மேட்ச் என்ன அப்புடின்னா நம்மளுடைய ராக்குக்கும் நம்மளுடைய கோடிக்கு தான் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த ஸ்மாக் டவுனில் கூட நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து நம்ம ராக்குக்கும் நம்மளுடைய கோடிக்குமான ஒரு ஃபியூடை வந்து கிரியேட் பண்ணி விடலாம் அதனால் ரசல் மணியை ஃபார்ட்டி ஒனில் இவங்களுக்கான ஒரு மேட்ச் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ராக்கு இல்லாமல் கூட வேறு அதாவது ஒரு ரெஸ்லர் வந்து பெரிய ரெஸ்லர் வந்து ரிட்டன் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் எந்த மாதிரி ரெஸ்லர் வர எந்த ரெஸ்லர் வரப்போகிறாங்க அப்படின்னு அது தெரில ஆனால் இப்போ போயிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்னன்னா நம்மளுடைய ரோமடென்ஸ் ரிட்டன் வர்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதி அது இல்லாமல் நம்மளுடைய ஜிம்மியாக இருக்கட்டும் நம்முடைய பாலகிமனாக இருக்கட்டும் இல்லை நம்முடைய ராக்காக இருக்கட்டும் வர்றதுங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா அப்படி ஒருவேளை நம்முடைய ராக்கு வராடுற அப்படின்னா ப்ளட் லைன் ஸ்டோரி லைனுக்குள்ளே போவாரா இல்லை நம்முடைய கோடி கூட வந்து அந்த ஒரு ஃபீடுக்குள்ளே போயிட்டு இவர் சாம்பியன்ஷிப்புக்காக ரிசல்ட் மணி ஃபார்ட்டி ஒன்ல மோதுவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் ஏதாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம் நண்பா என்ன மாதிரி டபுள் டபிள்யூ வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது அதாவது செப்டம்பர் பன்னி பதிமூணாம் தேதி நடக்க போகிற அந்த ஸ்மாக் டோனுக்கு யார் ரிட்டன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களோட கருத்தை நான் மறக்காமல் சொல்லுங்க நண்பா அதாவது உங்களோட ராக் பீப்புள் சாம்பியனான ராக் வந்தால் உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா அது இல்லாமல் நம்மளுடைய ராக்கை வந்து நம்மளுடைய கோடி கூட ஒரு செகண்ட் பண்ணி ரிசல்ட் பண்ணிய ஃபார்ட்டி ஒன்னுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்சுக்கான ஒரு பில்டப்பாக க்ரியேட் பண்ணனா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களோட ஒரு ரியாக்ஷனை கரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கப்பா நானும் தெரிஞ்சுக்கேன் ஒடிசி ஜோவா டபுள் டபுள்யூ வந்து இப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் டெமாஸ்டிக் அப்படிங்கிற வைலன்ஸை வந்து நம்மளுடைய ஒடிசி ஜோவை வந்து மீறிட்டார் அதனால் இப்போ டபுள் டபுள்யூ வந்து இப்போ நம்மளுடைய ஒடிசி ஜோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதாவது இப்போ தான் நம்மளுடைய ஒடிசி ஜோக்கு வந்து மெயின் பிராண்டில் வந்து அதாவது மெயின் ராஷ்டரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புஷ் தாங்க அதாவது நியூ டேவை வந்து ஒரு மெம்பராக இருந்து அதாவது இதுக்கப்புறம் நம்மளுடைய ஒடிசி ஜோவும் அந்த நியூ டேவில் ஒரு மெம்பராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் பண்ணானுங்க ஆனால் அது அது கொஞ்ச கூட நீடிக்கலை அதுக்குள்ளே அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பாக வச்சுக்கிட்டானுங்க அது அதாவது நம்மளுடைய நியூ டேவில் வச்சு அந்த நியூ டேவில் வந்து ஒரு பிரேக்கப்பை உண்டாக்கி அந்த ஒரு நியூ டேவை வந்து உடச்சி ஒரு புது நியூ டேவை உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னானுங்க ஆனால் கடைசியில் நம்மளுடைய ஒடிசி ஜோவை டபுள் டபுள்யூ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இனிமேல் நம்மளுடைய ஒடிசி வந்து டபுள் டபுள்யூலாம் கிடையாது அதாவது நம்மளுடைய ஒடிசி ஜோவை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரெஸ்லிங் அப்சோவர் தேவ் மில்சனே சொல்லிட்டார் அதாவது இனிமேல் ஒடிசி வந்து டபுள் டபுள்யூவில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரெஸ்லிங் அப்சோவர் தேவ் மில்சன்னு சொல்லிட்டாரு அதாவது இது ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்லர்லாம் கிடையாது ஒரு மீடியமான ஒரு ரெஸ்லர் தான் அதனால் யாராங்க நம்மளுடைய ஒடிசி வந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி யாரும் கவலைப்பட மாட்டாங்க அதாவது நம்மளுடைய இப்போ ரிகிஷே போனார் அப்படின்னா ரிகி வந்து போனார் அப்படின்னா அதை பற்றி கவலைப்படுவாங்க அதாவது டபுள் டபுள்யூவில் வந்து சாம்பியனாக இருந்தார் ஒரு திறமையான ஒரு சிலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ ஒடிசி ஜோ போனதெல்லாம் யாருமே அங்கே எதிர்பார்க்கல அதாவது போயிட்டார் அப்புடின்ட்டு போயிட்டாரா இருந்தாரா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க ஏன்னா அவர் இருந்தார் இது மாதிரி சாதிச்சார் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா மென்ட்ரஸ்ட் வந்து அவர் ஒன்றும் சாதிக்கலை வந்தாங்க இருந்தார் ஒரு ஃபியூடு போனார் டக்குன்னு அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது மாதிரி டொமஸ்டிக் வைலன்ஸை மீறிவிட்டார் அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனால யாரும் ஃபீல் பண்ண மாதிரிலாம் கிடையாது அவங்கவுங்க வேலை என்னமோ அவங்க தான் பார்ப்பாங்க நம்மளுடைய நம்மளும் அடுத்த வேலை என்னங்கிறத தட்டி விட்டுட்டு நம்ம அடுத்த அப்டேட் என்னான்னு நம்ம பார்க்கலாம் உங்களோட குயின் சார்லட் ஃபேர் வந்து டபுள் டபுள்யூக்கு ரிட்டன் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்கு அதாவது செப்டம்பர் பதிமூணாம் தேதி வந்து நம்மளுடைய ஸ்மாக் டவுன் வந்து யுஎஸ்ஏ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களே அதனால அந்த ஸ்மாக் டவுனுக்கு கூட உங்களோட குயின் சார்ல ஃபேயர் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமராக போய்கிட்டு இருக்கு ஆனால் ஸ்மாக்டவுனுக்கு அதாவது பதிமூணாந்தேதி நடக்கப்பறம் அந்த ஸ்மாக் டவுனுக்கு தான் வருவாங்க அப்படின்னு கன்ஃபார்ம்லாம் கிடையாது இது ஒரு ரூமராக போய்கிட்டு இருக்கு அப்படி ஒருவேளை நம்மளுடைய சார்ஜர் ஃபேர் வந்து ரிட்டன் வந்தாங்க அப்படின்னா அதாவது ஸ்மாக் டவுனில் இருக்க அந்த உமன்ஸ் சாம்பியன்ஷிப் 大概没磨短个。 அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு அதாவது அப்படி ஒரு வேளை வந்துட்டாங்க அப்படின்னா நயாஜாக்ஸ் கூட ஒரு ஃபியூடு போகலாம் அப்படி ஒரு வேலை நம்மளுடைய நயாஜாக்ஸ் கூட ஒரு ஃபியூடு போனாங்கன்னா நம்மளுடைய சார்டர் பேர் கூட ஸ்மாக்டோன் உமன் சாம்பியன் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது அப்புடின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்குது அப்படி ஒரு வேலை நம்மளுடைய நயாஜாக்ஸை பீட் பண்ணி நம்மளுடைய சார்டிலர் பேர் வந்து ஸ்மாக்டோனோட உமன் சாம்பியன் ஆகிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஃபியூடாக நம்முடைய சார்ட்ல பேர் வந்து இப்போ நம்மளுடைய ஸ்டெப்னி வந்து இப்போ மணி இந்த பேங்க் வச்சுருக்காங்கல்ல அவங்களோட கூட ஒரு ஃபியூடு போகலாம் இவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் மேட்சை கூட நம்மளுடைய டபுள் டபுள்யூ நடத்துவாங்க இவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சல் உருவாக்கி இவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்சை டபுள் டபுள்யூ நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக போயிட்டு இருக்கு ஏன்னா நம்மளுடைய சார்டர் ஃபேர் வந்து எப்போ ரிட்டன் வந்தாலுமே சரி நம்முடைய சார்டர் ஃபேர்க்கு வந்து சாம்பியன்ஷிப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளுடைய டபுள் டபுள்யூ தந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய சார்லர் பேர் திரும்பி ரிட்டன் வந்தாலும் அவங்க வந்து ஸ்மாக் டவுன் பக்கம் உமன் சாம்பியனாக இருக்க நம்மளுடைய கேஜாக்ஸ் கூட ஒரு ஃபியூடு போகிறதுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக இப்போ போய்கிட்டு இருக்குது